லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அரசியல் சாசனத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வன்முறை, வெறுப்பு, பொய் புரட்டுகளை பரப்புவோர் இந்துக்களாகவே இருக்க முடியாது என்றும் ஆவேசம். ராகுல் காந்தியின் பேச்சு இந்துக்கள் மீதான தாக்குதல் என பிரதமர் மோடி கண்டனம். அரசமைப்பு சட்டம் எதை சொல்கிறதோ அதன்படி தாம் நடப்பதாக பிரதமர் பதில். பூரே இந்து சமாஜ் கோ ஹிம்சக் கஹனா ये गंभीर विषय है. தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக தஞ்சையில் கைதான இருவருக்கு நீதிமன்ற காவல். தேசிய பாதுகாப்பு முகமை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கினர். நாடு முழுவதும் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தமிழ்நாட்டில் 15-க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹு மருத்துவத்துறை செயலாளராக நியமனம். ₹1,00,000 செலுத்தினால் ₹4,00,000 தருவதாக கூறி 87 கோடி ரூபாய் மோசடி. திருவள்ளூரில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். உயிரிழந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி மாணவியின் பெற்றோரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. மாணவியின் வீட்டிலும் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இருந்து இந்திய வீரர் சுமித் நாகல் வெளியேற்றம். செர்பியா வீரரோடு 4 செட்கள் விளையாடி போராடி தோல்வி. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரிலிருந்து முன்னணி வீராங்கனை சபலன்கா விலகல். பயிற்சியின் போது தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக பங்கேற்கவில்லை என விளக்கம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.